Oh yeah. உன் பேர் என்னமா? பொண்ணுங்கள்ல உங்களுக்கு எந்த டைப் பொண்ணு பிடிக்கும்? ஸ்ரீதேவி டைப். அப்படின்னா என் பேரு ஸ்ரீதேவி தான். உன்னை பார்த்தது கையெழுத்து போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். பையில குடியா? நான் அந்த அளவுக்கு இருக்கேனா? சார் இதாங்க சார். 20 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். யார் பார்த்து செய்யுங்க சார். உங்களுக்கு பெரிய மனசு. பெரிய மனசை சாச்சிட்டாலையா சார்? அந்த அழகு செல்ல இனிமே உங்களுக்கு தான் சார். கையெழுத்து வாங்கிட்டு போயா வேலை ஆரம்பிக்கணும். ஏதாவது தப்பா நடந்துட்டானா? நடந்திருந்தா நான் கொன்னிருப்பேன். ஏன் கண் முன்னாடியே கவர்மெண்ட் சொத்துல இவன் வீட்டு சொத்து மாதிரி கையெழுத்து போட போறா? என்னால தாங்கவே முடியல. போட்டு ஒரு போடு. பொண்ண பார்த்ததும் கவர்மெண்டிய விக்க பாத்தியா? இது சீக்ரெட் கேமரா. இதுல ஷூட் பண்ணத உங்க சேனல்ல பிரேக்கிங் நியூஸா போடுங்க. நான் சொல்ற ரோல் இருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம்? அவன் திருட இல்ல, ரவுடி பசங்களை வேட்டையாட போற வருங்கால போலீஸ். பாப்பா நைஸ் ஆண்டி அட்டகாசம். டேய் கோவிந்தா சான்ஸ் விட்டுறாதடா. ஏங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பலத்தை வெளிய வந்து காட்டுங்க. எங்க? இதோ இங்கதான் வந்துட்டேன். ஏய் 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 எதடி வெட்டி பொறக்கணும் வெட்டாதீங்க சார். இவ்வளவு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அந்த பாப்பாவ சிஸ்டர்ங்கற அந்த ஆண்டி அம்மாங்கற தயவு செஞ்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். யாரு நீ? மாமாவை தடுத்தால சரி, வெட்டாம விட மாட்டேன். என்னமா பிரச்சனை? எங்களுக்கு கலட பண்ணிட்டு இருந்தான், அத மாமா பாத்துட்டாங்க. என்ன இவ்வளவு நாள் கழிச்சு காக்கி டிரஸ் போட்டுக்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? என்னச்சுங்க டிரஸ் நாத்த அடிக்குதா? எனக்கு பேட்ஸ்மேன் வரல, உனக்கு வருதா? அது வந்துங்க, இனிமே இதுக்கு வேலையே இல்லையேன்னு துவைக்காம விட்டுட்டு. முடே ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் வைஃப் நீ, என்ன எழுது பேசுறியா? பிச்சு போடுவோம் பிச்சு. பழைய டிரெஸ்ஸா இருந்தாலும் புதுசா டியூட்டிக்கு போறேன், கொன்னு போடுவேன். சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு இருக்க. ஏன் மண்டையிலேயே பவுண்ட் அடிக்கிற? ஒன்னு போல்டா கம்ம விட மாட்டேன்டா.
நீ திருந்த மாட்டே. எனக்கு தெரிஞ்ச நீ திருந்தவே மாட்டே. நீ வீட்டு வேலை செய்யறதா என் கரெக்ட். சரி. எனக்கு இந்த காலத்து பணங்க வெயிலுக்கு முகத்தை மூடுறாளுங்களோ இல்லையோ, யாரும் பார்க்க கூடாதுன்னு முகத்தை முடிக்கிறாளுங்க. கலிகாலம் பொண்ணுங்களை சொல்லி என்னமா பண்றது, அவங்கள பெத்தவங்க ஒழுங்கா வளர்க்கணும். ஏங்க நிறுத்தின, எனக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு. என்ன பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ இன்டர்வியூல செலக்ட் ஆகணும்னா உங்க விநாயகனை கும்பிடணும் இல்ல? ஆமா, அங்க பாரு. சார் வணக்கம். வணக்கம் சார். நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க சார். பல வருஷமா நகராட்சியும் போலீஸும் பண்ண முடியாத வேலைய சின்ன ஐடியால நீங்க பண்ணிட்டீங்க சார். அப்படி ஒரு அசிங்கம் இருந்த இடமே தெரியலையே சார். காலனி மக்களே நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் எனக்கு இல்ல, சாமிக்கு சொல்லுங்க. உங்களுக்கும் நன்றிமா. நன்றி, நான் வரேன் சார். ஓகே. சாமி உங்க வீட்டுல இருந்தா உனக்கு மட்டும்தான் நல்லது நடக்கும். அதே சாமி இங்க இருந்தா இந்த காலனி மொத்தத்துக்கும் நல்லது நடக்கும். அதுக்குதான் திரும்ப புதுசா ஒரு சிலையை வாங்கி வச்சிருக்கலாம்ல. புது சிலையதான் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா பல வருஷமா பூஜை செய்யப்படுற சிலையை கொண்டு வந்தா அதுக்கு பவர் ஜாஸ்தியா. தப்புதான், ஆனா தப்பு இல்ல. சாரி, மக்களுக்கு நன்மை செஞ்சவங்களை நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்றேன். கொட்டிக்கிறதுக்கு மட்டும் முன்னாடி வரியா உனக்கு வெக்கமா இல்ல? நீயே கொட்டிக்க கிழவி, நீயே கொட்டிக்க. சொல்லிக்கிட்டே இருக்க உரைக்குதா பாரு, அங்கதான் போறான். இந்த கிழவி ரொம்ப குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டா. இவ சாப்பாட்டுல சயனைட் பாக்கெட்டை கலந்துறேன். அப்புறம் கிழவி கோவிந்தா பண்ற. இந்த சேர்ல தானே கிழவி உட்காருவா? உட்காந்த உடனே புட்டுக்குவா. பஞ்சர் கன்ஃபார்ம். கோவிந்தா ஹாய் வாமா. சுரி எங்க? உள்ளதா இருக்கா? உள்ள போமா? ஓகே. இங்க வேண்டாம், மொத்தமடிக்கு போயிடலாம். அது என்னவாயிடுச்சே? நீ எப்படி ஆடுறே? ஐயோ.